ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும், இந்த பூண்டோட வாசனைக்கு சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். சேவி கோஸ் பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் வரக்குள்ள வெட்டி வெட்டி நான் வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒன்றில் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலாம், கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா சுட்டு போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் கம்மியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரியதாக ஒரு பீஸ் சின்ன பிள்ளைகாய் போட்டுக்கேன். ஒரு காரத்துக்கு ஏற்ற வர மிளகா போட்டுக்குவேன். நான் அஞ்சு மிளகா போடுறேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இது கூட நான் ஒரு பெரிய பூண்டு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் இந்த காய் சாப்பிட. இது ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகம். இது இப்போ இதை அரைச்சிடலாம். இந்த மசாலையும் போட்டுடலாம். இந்த மாதிரி செய்து பாருங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த மிக்ஸியை கழுவி வச்சுக்கலாம். காய் வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டு பொரியல் வேகட்டும். வெந்தாமல் காமிக்கிறேன். காய் பொரியல் பண்ணி போட்டு பிடிக்காதவங்களுக்குலாம் இது பிடிக்கும். இது வாசனையும் வரமாக அரைச்சி போடும். தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், போடணுன்னா போடலாம். வெறும் வெறும் வரமிளகா ஜீரகம் பூண்டை போட்டு அரைச்சி போட்டால் கூட நல்லாயிருக்கும். இது வேகட்டும். பூண்டு முட்டைக்கோஸ் பூண்டு அது பார்ப்பீங்களா?